சத்யபாலி பேசுறேன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, யூடியூபர்ஸோட லைஃப் எப்படி இருக்கும்னு பிரீஃபா பார்க்க போறோம். அண்ட் அது மட்டும் இல்ல, நீங்க நம்ம சேனல் புதுசா என்ட்ரவீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் ஃபியூச்சர்ல போட்ட ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். அண்ட் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். யூடியூபர்ஸ் அப்படின்னு யாருன்னு கேட்டீங்கன்னா, அதாவது யூடியூப்ல செலிபிரிட்டியா விளங்குறவங்க தான் யூடியூபர்ஸ் சொல்லுவாங்க. அண்ட் செலிபிரிட்டியா விளங்குறவங்க மட்டும் தான் யூடியூபர்ஸ் கிடையாது. சோ யூடியூப்ல வந்து ஒரு வீடியோ இல்ல அஞ்சு வீடியோ போட்டாலே அவங்க வந்து யூடியூபர்ஸ் தான். உங்களுக்கு உங்க அக்கௌண்ட்ல ஒரு சப்ஸ்கிரைபர் இருந்தாலுமே அவங்க யூடியூபர் தான் அழைக்கப்படுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த யூடியூபர்ஸ் பண்ற கஷ்டம் என்னன்னா, அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நமக்கு டவுட்டு, நம்ம வந்து பிளேயிங்ல நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் அவங்களோட டவுட்டு அப்படின்னா, நம்ம வந்து நம்ம சீரியல் பாக்குறோம், ஏதாவது நம்ம ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம கேதர் பண்ணோம்னா யூடியூப்ல வந்து சர்ச் பண்ணி பார்ப்போம். சோ நமக்கு ஈஸியா நமக்கு கிடைக்குதுன்னா நமக்கு அது அப்படி நமக்கு வழிவகுப்படுறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூடியூபர்ஸ் தான் காரணம். ஏன்னா வந்து அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கை எப்படின்னா, நம்ம எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும், நம்ம வந்து நம்மள ப்ரூவ் பண்ணணும் அப்படி ஒரு நோக்கத்துல வந்து எதுக்காக ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்காதா கிடைக்காதா எதிர்ப்பு பார்த்துட்டு இருப்பாங்க. சோ அப்படி கிடைச்ச ஒரு பிளாட்ஃபார்ம் தான் யூடியூப். சோ இந்த யூடியூப்ல வந்து நிறைய பேர் வந்து வீடியோ போடுற விதமா அவங்கள இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களை நிரூபிச்சுட்டு இருக்காங்க. சத்யபாரதி தான் இப்ப இவன் தான் என்னால இப்ப வந்து ஒவ்வொரு கண்டென்ட் பேச முடியும் அப்படின்னு இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ஸ்போர்ட்ஸ் உள்ளதா இருக்கலாம், கேமிங்கா இருக்கலாம், ஒவ்வொரு பிளாகிங்கா இருக்கலாம், குக்கிங்கா இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம், மிஸ்ட்ரி கண்டென்ட்ஸா இருக்கலாம், அமௌண்ட் ஆஃப் ஹண்ட்ரட் கண்டென்ட்ஸா இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம். யூடியூப்ல வந்து இஸ் மெனி மோர் கேட்டகரிஸ் நவ். அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த யூடியூப் வந்து எப்படின்னா, பிராக்டிஸ் மேக் சக்சஸ் கொள்கைக்கு வந்து இந்த யூடியூப்ல வந்து சிறந்த உதாரணம் சொல்லலாம். சோ யூடியூபர்ஸ் வந்து ஈஸியா வந்து வளர்ந்துட மாட்டாங்க. சோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளரணும். சோ அது கண்டென்ட் மேக் பண்றது, சோ சப்ஸ்கிரைபர்ஸுக்கு ஏத்த மாதிரி நம்ம வீடியோ பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட் நம்ம போடணும். அண்ட் அது மட்டும் இல்ல, தினமும் வந்து அவங்க போடுற கமெண்ட்ஸுக்கு நம்ம ரிப்ளை பண்ணணும், லைவ் வீடியோ போடணும், நிறைய வீடியோ நிறைய அவசரப்படுது. இதுல வர ஃபேமிலி சுச்சுவேஷன் வேற, ஃபேமிலி சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது, வேலை ஜாப் அது இது ஃப்ரஸ்ட்ரேஷன் நிறைய விஷயத்த அவங்க ஃபேஸ் பண்றாங்க. சோ யூடியூபர்ஸ் வந்து நம்ம சாதாரண நம்ம குறைச்ச இடப்பட வேண்டாம். நம்ம வந்து ஒருத்தர் வளர்ந்துட்டோம் அப்படின்னு நினைச்சுன்னா புறாமப்பட வேண்டாம். ஏன்னு கேட்டி அவங்க நிறைய விஷயத்த ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்காங்க. இப்ப எக்ஸாம்பிளா சொன்னீங்கன்னா ஜிபி முத்துவா இருக்கட்டும், அந்த அண்ணா வந்து நிறைய விஷயத்த ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்காங்க. சோ வந்து அவர் வந்து டிக்டாக்ல வந்து நிறைய டிக்டாக் வீடியோ போட்டுக்கிட்டு அப்புறம் தான் வந்து யூடியூப்ல டிக்டாக் மூலமா நிறைய ஃபேமஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் யூடியூப்ல வீடியோ போட்டுருக்காங்க. இப்போ டிக்டாக்ல டிக்டாக் பேன் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் யூடியூப்ல வீடியோ போடுறது மூலமா அப்ப அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் ஆயிட்டாங்க. இப்ப வெள்ளித்தரில் நடிக்க போற வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருக்குது. சோ நம்ம சேனல் தரப்போ அவருக்கு நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிச்சுமோ. அது மட்டும் இல்ல, எங்க வீட்டுல கூட அவங்களோட ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சொல்ல போனா அவரோட டயலாக் தான் நிறைய பேசிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, நிறைய யூடியூபர்ஸ் சில பேர் வந்து அது கிடைக்க ஊதியத்தை வச்சு யூடியூப் வீடியோ பண்ணுவாங்க. அதாவது நம்ம யூடியூப்ல வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நிறைய பைசா ஏர்ன் பண்ணலாம் அப்படி ஒரு நோக்கத்துல வந்து யூடியூப்ல வீடியோ போடுவாங்க. சோ சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து அந்த பைசாவுக்கு வந்து நம்ம பைசா கிடைக்கணும் அப்படின்னு ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு அது இல்லாம வந்து சில பேர் நம்மளை இம்ப்ரூவ் பண்ணணும், நமக்கு ஒரு அடையாளம் வேணும்னு சொல்ற அந்த கேட்டகரி சில பேர் வந்து யூடியூப் போடுவாங்க. சோ ரெண்டு கேட்டகரி இருக்குது. இதை வந்து எப்படின்னா, சோ ஒரு யூடியூபருக்கு எப்ப பெருமை கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா, சோ அவர் வந்து நிறைய வீடியோ போட்ட பிறகு வெளியே போகும்போது யாராவது ஒருத்தர் பப்ளிக் வந்து யாராவது ஒரு ஆள் வந்து, சோ அண்ணா நான் வந்து உங்களோட வீடியோ பார்த்திருக்கேன், சோ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னா, சோ அதை விட பெருமை எதுவும் கிடையாது ஒரு யூடியூபருக்கு. அதுவே 4-5-8 ஆஸ்கார் அவார்டு வாங்குறதுக்கு சமம். அந்த விஷயம், அந்த ஒரு மூமெண்ட் இருக்குல்ல, அது வந்து ஒரு ஆஸ்கார் அவார்டு வாங்குறதுக்கு சமம் கூட. சோ யூடியூபர்ஸ், இப்ப நானும் ஒரு யூடியூபர் தான். ஏன்னா இப்ப வந்து நமக்கு வந்து இப்ப 230 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க, ரொம்ப பெருமையா இருக்குது. சோ இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணோட ஏம் 1K சப்ஸ்கிரைபர் அடையிறது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம நிறைய வீடியோ போட சப்ஸ்கிரைபர்ஸுக்கு பிடிச்சி போக, அதுக்கப்புறம் நம்ம வந்து 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு குறி வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம 1 lakh சப்ஸ்கிரைபர் அடைஞ்சப்பறம் என்ன ஆகும்னா, யூடியூப்ல இருந்து நமக்கு வந்து நம்மளும் ஒரு யூடியூபர் தான், அவங்க அங்கீகரிக்கப்பட்டாச்சு அப்படின்னு ஒரு சில்வர் பட்டன் கிடைக்கும். அதை வச்சு நம்ம சூப்பரா ஒரு வீடியோ பண்ணி உங்களுக்கு நான் எடிட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து அது மட்டும் இல்ல, நான் இன்ஸ்டாகிராம்ல வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். சோ நான் நாளைக்கு வீடியோ போட போறேன், இன்னைக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவேன் நாளைக்கு வீடியோ போட போறது. அண்ட் லைவ் வீடியோ போடணும், அதுல வந்து நான் இன்ஸ்டாகிராம்ல நான் லைவ் வீடியோ போடுவேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் கொஸ்டின் கேட்கணும்னா நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஏதாவது கொஸ்டின் கேட்கலாம். நான் அதுக்கு நான் வந்து உடனே கூட உங்களுக்கு நான் வந்து ஆன்சர் பண்ணிடுவேன் லைவ் வீடியோல, உங்களுக்கு தெரியும்ல. சோ அந்த இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், நீங்க வந்து பாக்கலாம் அண்ட் ஃபாலோவும் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிச்சு லைக் பண்ணுங்க, ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம
நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனல் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லை, நம்ம வந்து ஒருத்தர் வளர்ந்துட்டோம் அப்படின்னா நமக்கு 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 ஒரு நம்ம நம்ம கிட்ட ஒரு ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணுறாங்க, ஹெல்ப் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும். ஸோ உங்கள்கிட்ட யாராவது ஹெல்ப் கேட்டிங்கன்னா ஹெல்ப் நம்மளால் பண்ண முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுங்கள், அதுதான் நம்மளோட ஒரே கொள்கை. சரிங்களா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். மறக்காமல் இன்ஸ்டாகிராம் ஐடியில் போய் ஃபாலோ பண்ணிடுங்க. ஓகே, நான் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அதாவது நாளைக்கு நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ வந்துடுவேன். சப்ஸ்கிரைபர்ஸ் ரியல் லைஃப் கோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, பை.